வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். ஒரு புல் மார்க்கெட்ல நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், விச் இஸ் ஐபிஓ லான்சஸ். புல் மார்க்கெட் அப்படின்னாக்கா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ரொம்பவுமே பாசிட்டிவா இருக்கும், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க, எதை கொடுத்தாலும் வாங்குற அளவுக்கு, நம்பர் ஒன். நம்பர் டூ பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட்ல லிக்விடிட்டி ரொம்ப அபுண்டா இருக்கும், நிறைய எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்கும். இது ரெண்டு தாங்க புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆதித்ய பிர்லா சன்லைஃபோட ஐபிஓ அனாலிசிஸ், காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த இண்டஸ்ட்ரி அந்த எக்கனாமியில ப்ராக்ரஸ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கணும். ஸோ ஸ்கோப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி நம்பர் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலா என்னோட வீடியோஸ்ல ஈக்விட்டியா இருக்கட்டும் இல்லை ஐபிஓ அனாலிசிஸா இருக்கட்டும், தோஸ் த்ரீ காம்பனன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி, செகண்ட் ஃபைனான்சியல் ஆஃப் த கம்பெனி, அண்ட் தேர்ட் வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி, இது மூணுமே வந்து ஐ வில் கிவ் யூ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அதுக்கப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை வேர்டிக்ட் வெதர் இந்த ஒரு ஐபிஓ நீங்க வாங்கலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமான்னு. ஐ எம் சதீஷ், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் அண்ட் ஆத்தர் ஆஃப் திஸ் புக் கால் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஈக்விட்டியா இருக்கட்டும், இல்ல போர்ட்போலியோ மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டூ கனெக்ட் வித் மீ, ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்க பிளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸோ இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களை மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் த வீடியோ வித் த ஸ்கோப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஸ்கோப் பாத்தீங்கன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பிக்ஸட் டெபாசிட்டோட ரிட்டர்ன்ஸை பாருங்க. 1990s fixed deposit 14% returns கொடுத்திருந்தது, அதுக்கப்புறம் 2000ல 12 வந்துச்சு, அதுக்கப்புறம் 8% 6%, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பிக்ஸட் டெபாசிட் ரேட் இஸ் ஒன்லி 5%. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்காங்க தென் பிக்ஸட் டெபாசிட். ஸோ த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஈக்விட்டி. ஸோ ஏப்ரல்ல 2020ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா 11 million டிமேட் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ நாட் ஓன்லி த டிமேட் அக்கௌண்ட், நீங்கள் ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டு வகையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக ஒரு டிமேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாக்ஸை வாங்குறது, ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக. ஸோ டைரக்ட் ஈக்விட்டியும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியும் சரி, இட் இஸ் ப்ராக்ரெஸிங் அட் அ வெரி வெரி ரேபிட் ஃபேஸ், வெரி வெரி ரேபிட் ஃபேஸ். ஸோ நம்மளோட எக்கனாமி இஸ் க்ரோவிங், நம்மளோட பர்ச்சேசிங் பவர் கன்சம்ஷன் இஸ் க்ரோவிங், நம்மளோட சேவிங்ஸ் ஆர் க்ரோவிங், நம்ம ஏர்னிங்ஸ் ஆர் க்ரோவிங். ஸோ ஆஸ் த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ க்ரோவிங். அண்ட் ஸோ இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ப்ராக்ரெசிங் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி டு பார்ட்டிசிபேட். ஸோ தட் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி. ஆதித்ய பிர்லா சன்லைஃப் இந்த கம்பெனி வந்து 1994ல இந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 118 ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் This is one of the front runner அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி டு இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி இப்போ வந்து டாப் 4 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் 4th ரேங்க்ல இருக்கு, 46 கம்பெனியில் 4th ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கம்பெனி. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் பேங்க் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டு தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் எடுத்துக்கலாம், இல்லை ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாம். எதனாலனாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோர்ஸ் இருக்கு ஒரு பேங்க். பட் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பேங்கிங் ஃபோர்ஸே இல்லாமல் அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2.75 lakh crore, இதுதான் இந்த கம்பெனியோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் சிக்னிஃபிகண்ட் டெஃபினட்டா. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பேங்க் பேஸ் இல்லாமையே இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 66,000 மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோலியோஸ் பார்த்தீங்கன்னா 7.18 million, 240 நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ 100 பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டைஅப் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் த கம்பெனிலாக்க என்னென்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப், டெஃபினெட்லி திஸ் கம்பெனிஸ் ஹேவிங் அ வெரி குட் லீடர்ஷிப். எதனாலனா லுக் அட் த இன்னோவேஷன்ஸ் ஃப்ரம் திஸ் கம்பெனிஸ். ஆதித்ய பிர்லா சன்லைஃப் வந்து த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் லிக்விட் ஃபண்ட் இன் 1997, ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் எம்என்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு நியூ ஸ்கீமையே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இனோவேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் த கன்சம்ஷன் பேஸ்டு ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸ். ஸோ நிறைய இன்னோவேஷனும் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஸோ லீடர்ஷிப் இஸ் குட், ப்ராடக்ட் மிக்ஸ் இஸ் குட், த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் டெஃபினெட்லி தே ஆர் குட், அண்ட் த ஸ்கேல். ஏன்னா 2.75 lakh, டாப் 4 அப்படின்னும் போது வந்து டெஃபினெட்லி தே ஹாவ் த ஸ்கேல். ஸோ குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி இஸ் டெஃபினெட்லி குட். ஸோ செகண்ட் செட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்சியல்ஸ். ஸோ
ரெவென்யூஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 0.39% ஆஃப் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 0.43 அண்ட் டெஃபினெட்லி தே ஆர் நாட் பேட். 0.39 இஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் ஆவரேஜ் இது. அண்ட் இந்த ஆவரேஜ்லயுமே தே ஆர் அட் 6th ரேங்க். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒன் ஒரு யூனிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். எதனாலனாக்கா ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ப்ராஃபிட்டை எடுத்துப்பாங்க அண்ட் தென் தே ஆர் கிவிங் த ப்ராஃபிட் டு த கஸ்டமர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல் டு பி எட் டு பி இன்வெஸ்ட் வித் திஸ் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஆஸ் சச். அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கே 20,000 crore டெஃபினட்டாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துடும். அது டாப் ஒரு 712 லிஸ்ட் ஆச்சு அண்ட் இட்ஸ் மோர் தென் 712 அப்படின்னும் போது சப்ஸ்டான்ஷியலி இட்ஸ் அ பிக் கம்பெனி. அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ROE விச் இஸ் 31%. ஸோ 31% இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ் அண்ட் சப்ஸ்டான்ஷியலி பெட்டர் தன் த ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க். ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் ROE பார்த்தீங்கன்னாக்கா 13-15%. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி டபுள் தன் த ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க். அண்ட் PE ஆஃப் த இண்டஸ்ட்ரி 39. இந்த கம்பெனியோட லிஸ்டிங்கோட இந்த ரெவென்யூஸ்லாம் பார்த்து வர PE பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் 38 அகெயின், விச் இஸ் டெஃபினெட்லி மேட்சிங். ஸோ ஃபைனான்சியல்ஸ் டெஃபினெட்லி குட் அபவுட் த கம்பெனி, தெர் இஸ் நத்திங் பேட். அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் ஆல்சோ குட், 44%. ஸோ வேல்யூவேஷனும் சரி ஃபைனான்சியல்ஸும் சரி ஆர் ஆப்டிமம்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் வெரி அட்ராக்டிவ் பட் இட் இஸ் ஃபேர். ஏன்னா ஒரு ஐபிஓல நிறைய ஐபிஓஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. பட் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸும் சரி ஃபைனான்சியல்ஸும் சரி இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேர். அண்ட் இன்னொன்று ஒன்று வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஃபைனான்சியல் இயர் 19ல பார்த்தீங்கன்னா 447 crore அண்ட் 20ல பார்த்தீங்கன்னாக்கா 494 crore அண்ட் 21ல பார்த்தீங்கன்னா 526 crore. ஸோ த கம்பெனி இஸ் ஃபைனான்சியலி ஸ்டேபிள் பாசிட்டிவ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஃபேர். அண்ட் இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க் இருக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு, வாட் கேன் கோ ராங் வென் யூ இன்வெஸ்ட் இன் திஸ் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ வெரி டைட் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 46 companies இருக்கு அண்ட் 8 more கம்பெனிஸ் ஆர் இன் த கியூ, லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனி டைம் தே மே ஆல்சோ ஸ்டெப் இன். அண்ட் 8 more மட்டும் இல்லை, இன்னும் மினிமம் ஒரு 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரக்கூடிய பெரிய பாசிபிலிட்டி இருக்கு நெக்ஸ்ட் 5-7 இயர்ஸ்க்கு. மினிமம் ஒரு 50 கம்பெனி. ஸோ இட் இஸ் அ வெரி காம்படேட்டிவ் இண்டஸ்ட்ரி, வெரி காம்படேட்டிவ் இண்டஸ்ட்ரி சிம்பிளி பிகாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் மாடல். ஸோ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடல் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் தே டேக் த ப்ராஃபிட் அண்ட் தென் தே டிஸ்ட்ரிபியூட் த ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் மாடல் டு இன்வெஸ்ட் பட் இட் இஸ் வெரி வெரி காம்படேட்டிவ். ஸோ அண்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 118 schemes இருந்தாலும் டாப் பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 schemes இதில். ஸோ அந்த 15 schemes பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் பக்கெட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும், தட் இஸ் அனதர் ரிஸ்க் வென் யூ இன்வெஸ்ட் வித் திஸ் பர்டிகுலர் கம்பெனி. பட் அந்த ஒரு 80-20 ஒரு பேராமீட்டர் எப்பவுமே இருக்கும். ஒன்லி தட் 80% ஆஃப் த ப்ராடக்ட் கம்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் த பக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனாலிசிஸ்ல பார்க்கும்போது திஸ் இஸ் ஸ்டில் ஃபைன். பட் நீங்க இந்த ஐபிஓல லிஸ்டிங் கெயின்ஸ் வாங்குவீங்களா இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா வெரி குட் சான்சஸ். பட் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றதை விட த பிஸ்னஸ் மாடல் இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் மாடல். த குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி இஸ் குட், த வேல்யூவேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் ஆர் ஆல்சோ ஸ்டேபிள் அண்ட் ஃபேர். அப்படி இருக்கும்போது ஒரு லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லிஸ்டிங் கெயின்ஸை விட நீங்க லாங் டேர்முக்கு எடுத்துட்டு போற கெயின்ஸ் இன்னமுமே பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ டோன்ட் இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னாக்கா உடனே இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, வெயிட் டில் த லாஸ்ட் டே. ஸோ லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, ஸோ ரீட்டைல் கேட்டகரியில எவ்வளவு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு, எஃப்ஐஐஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, HNIs எவ்வளவு பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும் போது இன்னமும் நீங்க வந்து ஒரு கான்பிடண்டா இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலா வந்து ஃபார் லாங் டேர்ம் இட் இஸ் டெஃபினெட்லி எ குட் கம்பெனி அண்ட் குட் இண்டஸ்ட்ரி டு பி வித். ஸோ ஐ எம் சதீஷ், ஃபைனான்சியல் கன்சல்டன்ட். உங்களுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா மை வாட்ஸ்அப் நம்பர் இஸ் தேர், டூ கனெக்ட் வித் மீ. அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேரும். ஸோ ஸ்டே வித் சப்ஸ்கிரிப்ஷன், ஏன்னா நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் இன்சைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஐ மீட் யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வித் எ குட் இன்ஃபர்மேஷன். சி யூ, பை பை.